வணக்கம் விவர்ஸ் வெல்கம் டு கேட்டே கரு ஸோ இன்றைக்கி நீங்கள் க தமிழையும் கண்ணனையும் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ விஷயம் நம்ம எப்படிலாம் கேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தா இன்றைக்குள்ளே வீடியோவில் இருக்க போது ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காம பின்னாடி இருக்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண இதே டேரக்ஷனில் தெரியுது ஸோ சீக்கிரமாக நம்ம சேனலில் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க ஓகேவா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் ஒன்றுண்ணா வாங்க போவோம் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டோம் ஸோ இப்போ அதையும் நம்ம இந்த பீட்டா ஃபிஷ் வந்து இது வந்து ஒரு பீட்டா ஃபிஷோட டேங்க் தான் ஸோ நான் வந்து உங்களுக்கு அழகாக காட்டணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு செட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா கஷ்டப்படுது என்னென்னா கே கேட்கக்கூடாது ஸோ இருக்கா ஸோ அது மட்டும் பாருங்கள் ஓகேங்களா சரி ரைட் இப்போ வந்து நம்ம அதோட கேரிங் டிப்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஒரு ஷோக்காக வளர்க்குறீங்களா இல்லை வந்து ஒரு ப்ரீடிங்காக வளர்க்குறீங்களான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பா டிசைட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ப்ரீடிங் பண்ணும்போது தான் நிறைய டிசீஸ் வரும் ஏன்னா ப்ரீடிங் பண்ணும்போது சில நேரம் ஹார்மோன் சேஞ்சஸ் வருமா ஸோ ரெண்டுத்துக்கும் இடையிலே ஸோ அப்போது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டிசீஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஓகேங்களா ஸ்ப்ரெட் ஆக கூட வாய்ப்பு இருக்கு நீங்கள் வந்து ஸோ அதனால நீங்கள் வந்து அதாவது மேலுக்கு இருந்துச்சுன்னா ஃபீமேலுக்கு வரும் ஃபீமேலுக்கு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி அவங்களுக்குள்ளக்குள்ளேயே ஏதாச்சும் டிசீஸ் இருந்தாலும் ரெண்டும் ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால ப்ரீடிங் டைம் எடுத்த அப்புறம் ப்ரீடிங் விட்டு எடுத்த அப்புறம் கண்டிப்பாக அதுங்களுக்கு வந்து டிசீஸ் வரும் கண்டிப்பாக ஓகேங்களா டிசீஸ் வர்றது வந்து ரொம்ப ஒரு காமனான ஒரு தான் ஆனால் டிசீஸ் வர்றதுக்கு முன்னாடியே எப்படி நம்ம வந்து அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்போவுமே அதோடய தண்ணி வந்து எப்போவுமே நீங்கள் வந்து சுத்தமாக வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கோங்க ஆல்மல்ஸ் தண்ணியும் போடுங்க ஓகேங்களா ஸோ அதுதான் இருக்கிறதுலேயே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மெடிசன் தான் சொல்லணும் பீட்டாஸ் பொறுத்த வரைக்கும் தண்ணியும் கண்டிஷனாக வச்சுக்கோ பீட்டாஸோட ஸ்ட்ரெஸ்ஸும் ரிலீஃப் ஆகும் சொல்ல மாட்டேன் பார்த்தீங்களா ஸோ நம்ம டிசீஸ் வரதுக்கு முக்கியமான ஒரு காரணமே ஸ்ட்ரெஸ் தான் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கமர்ஷியலாக வளர்க்குறவங்க அவங்களுக்கு இதான் பிரச்சனை இந்த மாதிரி இன்னும் ஒரு கிளாஸ் டேங்கில் வளர்க்குறீங்கன்னா இப்போ நீங்கள் நோட் பண்ணலாம் அந்த பீட்டாவோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த கிளாஸில் வந்து தெரியும் ஸோ அப்போது வந்து அதுங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் நீங்கள் வந்து ஆல்மல் யூஸ் தண்ணியும் நீங்கள் போடணும் இல்லைனா ஆல்மல் யூஸாக போடணும் ஸோ அதில் வந்து பபுள் நெஸ் போது அந்த நேரத்தில் வந்து பபுள் நெஸ் கட்டும் சரிங்களா நீங்கள் ஆல்மல் யூஸ் தண்ணி போட்டாலும் சரி ஆல்மல் லீவ்ஸே போட்டாலும் சரி கண்டிப்பாக பபுள் நெஸ் கட்டும் ஸோ அப்போது வந்து அதோட ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் ஆகும் ஓகேங்களா ஸோ நம்மளோட இந்தியன் ஆல்மல் லீவ்ஸை வந்து ஃபாரின் கண்ட்ரிஸில் வாங்குறாங்க எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு காரணத்துக்காக தான் ஸோ நல்லாவே ரேட்டு போகுது பட் நம்ம இந்தியாவில் வந்து அது குப்பை தொட்டியாக தான் இருக்குது குப்பையாக தான் இருக்குது ஓகேவா சரி நம்ம அதை பற்றி பேச இதை பற்றி பேசுவோம் ஸோ அடுத்து நான் வேறு என்னெல்லாம் சொல்லலாம் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப கெமிக்கலும் யூஸ் பண்ணாதீங்க ஸோ நான் அதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியலனா போய் பாருங்கள் நம்ம வீடியோஸ்லாம் ஓகேவா ரைட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் இதாகவே கொண்டு வாங்க ஏன்னா நேச்சுரலாக கொண்டு வர்றதுனால தான் அதோட ஆயுட்காலம் நம்மளால் வந்து கூட்ட முடியும் ஸோ ஒரு பீட்டாவோட ஆயுட்காலம் மூணுலேருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் உயிர் வாழும் ஆனால் இப்போ இருக்கிற நம்ம வளர்க்குற பீட்டாஸ்லாம் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் ஸோ நீங்கள் சும்மா சொல்லலாம் ஆறு வருஷம் ஏழு வருஷம்னு ஆனால் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் நம்மக்கிட்ட ஒரு அஞ்சு மாதம் நிலைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தான் ஏன்னா அவ்வளோ டிசீஸ் வரும் அந்த அஞ்சு மாதத்தில் ஸோ அதனால கொஞ்சம் பார்த்தே வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ பார்த்து நல்லா கேர் பண்ணுங்கள் அவங்க பீட்டாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நிறைய பேர் ட்ரைனிங் பண்ணுவீங்க அப்படி தானே நல்ல அதோடய ஃப்ரெண்ட் ஆகுங்க ட்ரைனிங் பண்ணுங்கள் சாப்பாடு வந்து கையில் கொடுத்து அதை எடுக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் நல்லா பண்ணுங்கள் அதுங்களாம் ஒன்றும் ஆகாது ஸோ ட்ரைனிங் பண்ணும்போது அதாவது ஒரு ப்ரீடிங் இல்லை ஃபைட்டிங் நீங்கள் வந்து ட்ரைனிங் பண்ணுவீங்க அப்படின்னா ஸோ ஃபைட்டிங் விட்டு எடுக்கிறது வந்து ரொம்ப வேண்டான் தான் நான் வந்து சொல்லுவேன் ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஆயுள் குறைக்கும் பட் இந்த மாதிரி பெட் வச்சு அதெல்லாம் நீங்கள் பண்ணணுன்னா பண்ணுங்கள் அது வந்து உங்கள் ஒரு விருப்பம் தான் ஓகேங்களா சொன்னால் அது பண்ண வேண்டாம்னு சொல்லலை உங்கள் விருப்பம் நீங்கள் வந்து பண்ணலாம் பட் அதோட ஆயுட்காலம் குறையும் வாய்ப்பு இருக்குது ஓகேயா ஸோ அதனால் அதுங்க வந்து நல்லா வளர்க்க அது மட்டும் இல்லாமல் அந்த பீட்டா வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாத மாதிரியும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ நான் எல்லாத்தையுமே நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஸோ வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ரொம்ப கிராஸ் ப்ரீடாக வர்றதும் கூட ரொம்ப ஹைப்ரீடாக வர்றதும் கூட நிறைய இதாக வரலாம் ஸோ அதாவது நம்ம அதுங்களுக்கு நிறைய கேர் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ அப்போது வந்து அதுங்களுக்கு டிசீஸ் வரும் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஷோக்காக வளர்க்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஹைப்ரிட் தானே வளர்ப்புறீங்க ஸோ அந்த ஹைப்ரிட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா கேர் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அதை வந்து சும்மா அவுட் வரக்கூடாது நல்ல கேர் பண்ணுங்கள் அதை வந்து ஓகேங்களா சரி ரைட் கைஸ் இவ்வளோ தான் இன்றைக்குள்ள வீடியோ ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அதுக்கும் ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டேன் ரிப்ளை பண்ணிடுறேன் கண்டிப்பாக இதை குறித்து நான் டவுட் மட்டும் நீங்கள் கேளுங்கள் ஓகேங்களா சரி ரைட் பாய் பாய் நாளைக்குள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் காய்ஸ் பாய் பாய்